ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிளி பவி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, புதினா தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு சால்ட், ஆயில் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உளுந்து வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, வரமிளகாய் வந்து 2, காரத்துக்கேற்ப நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் ஆட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, வரமிளகாயும் இஞ்சி உளுந்து, ஸோ ஃபஸ்ட்டு இதை மூணையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே வறுக்கிறோம். ஸோ வறுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த புதினா லீவ்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, புதினா லீவ்ஸ் ஒரு கப், அந்த புதினா லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மூணுத்தையும் நல்லா ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிட்டோடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நல்லா வதக்குறோம். ஸோ ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஆற வைக்கிறோம். ஸோ ஆற வச்சுட்டு பிறக்கும் நம்ம தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சால்ட் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, நல்லா கொரகொரப்பு தன்மையோடைய நல்லா வந்து இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். ப்ளெயினாக அரைச்சி எடுத்தோம்னா நல்லா இருக்காது தோசை. ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தோசை வந்து ஊற்றிட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த புதினாவோட பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணி ரெண்டு சைடையும் திருப்பி போட்டு தோசையை வந்து நார்மலாக சுட்டு எடுத்தோம்னா புதினா தோசை ரெடி.